வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதையுடன். நான் இன்னைக்கு நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல போகிற கதை அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பார்த்திபன் கனவு பகுதி 2. ஒருவேளை நீங்கள் பகுதி 1 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். போன பகுதியில் நம்ம கடைசியாக பொண்ணனும் வள்ளியும் எங்கேயோ போகிறாங்க. அவங்கள பின்ன மாரப்ப பூபதி போகிறான். மாரப்ப பூபதிக்கு பின்னால சிவனடியார் போறாரு. இவங்கெல்லாம் எங்க போறாங்கன்னு நம்ம இந்த பகுதியில பார்க்கலாம். அந்த சாயங்காலம் குந்தவி மாரப்ப பூபதியை கூப்பிட்டு அந்த வேஷதாரி சிவனடியாரை கண்டுபிடிக்குமாறு சொல்றாங்க. பொன்னனையும் வள்ளியையும் கவனிச்சாதான் சிவனடியாரை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு மாரப்ப பூபதிக்கு தெரியும். அதனாலதான் இவங்களை பின்தொடர்றான். பொன்னனும் வள்ளியும் ஸ்ரீரங்கத்தில் இருக்க மகாவிஷ்ணு கோவிலுக்கு போகிறத மாரப்ப பூபதி பார்க்குறான். அவங்க கட்டி வச்சிருந்த படகை அழுத்து விட்டுட்டு அவங்க கோவிலுக்குள்ளே போனதும் வெளிப்பக்கம் தாப்பால் போட்டுட்டு போயிடுறான். பின்னாடியே வந்த சிவனடியார் அந்த படகை எடுத்து இன்னொரு மரத்தில் கட்டிட்டு அந்த தாழ்பாலை அழுத்து விட்டுட்டு ஒரு மரத்துக்கு பின்ன போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்போ மாரப்ப பூபதி ஊர் மக்களையெல்லாம் கூட்டிகிட்டு வரான். ஸ்ரீ விஷ்ணு காலடியில் இருந்த மரப்பத்தியை எடுத்துக்கிட்டு கோவிலை விட்டு வேகமாக வராங்க பொன்னனும் வள்ளியும். அப்போது தூரத்தில் மாரப்ப பூபதி ஊர் மக்களோட இவங்களை துரத்திட்டே வரான். அப்போ பொன்னனும் வள்ளியும் வேகமாக படகை நோக்கி ஓடுறாங்க. அந்த இடத்துல அவங்களோட படகு இல்லாததை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்போது மரத்துக்கு பின்னே இருந்த சிவனடியார் அந்த பொட்டியை என்கிட்ட கொடுத்துட்டு அங்கே படகை கட்டி வச்சுருக்கேன், அதில் நீங்கள் வேகமாக தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெட்டியை வாங்கிக்கிட்ட சிவனடியார் அப்புறமா அந்த பொட்டியை பொன்னன்கிட்ட ஒப்படைச்சிருந்தா சொல்லி மரங்களுக்கு பின்ன மறைஞ்சிடுறாரு. மாரப்ப பூபதியும் ஊர் மக்களும் பொன்னன் மற்றும் வள்ளிக்கிட்ட வந்து கோவிலில் இருந்து என்ன திருடிட்டு வந்தீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. பொன்னனும் வள்ளியும் அவங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னு அவங்க கோவிலில் இருந்தே வரலன்னு சொல்கிறாங்க. மாரப்ப பூபதி எவ்வளோ மிரட்டி பார்த்தோம் அவனுக்கு எந்த பதிலும் கிடைக்கல. மாரப்ப பூபதி பொன்னன்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். அது என்னன்னா சிவனடியார் எங்கே இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்ல சொல்கிறான். அதுக்கு பொன்னன் அவர் ஒரு சாமியார், அவர் எங்கே இருக்காருன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் பொன்னன் வள்ளிக்கிட்ட அரசி தான் அந்த பெட்டியை அவங்க கிட்ட ஒப்படைக்குமாறு சொன்னாங்க, நம்ம எப்போ அவங்க கிட்ட ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேசிட்டு இருக்கும்போது காவேரி ஆற்று கரையில் நிறைய படகு வரத பார்க்குறாங்க. இவங்க அங்கே வேகமாக போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அருள்மொழி தேவி துறவி ஆடையில் வராங்க. அவங்க பொன்னன்கிட்ட, பொன்னா அரசரும் விக்ரமனும் இல்லாத வசந்த மாளிகையில் என்னால் தனியாக இருக்க முடியலை, அதனால் நானும் இவங்க கூட தல யாத்திரை போகிறேன். ஒருவேளை விக்ரமன் திரும்பி வந்தால் அந்த பொட்டியை அவன்கிட்டயே ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி மற்றும் அவரோட மனைவி கூட அவங்க போயிடுறாங்க. அப்போது பொன்னன் பின்னாடி ஒரு குதிரை சத்தம் கேட்குது. அந்த குதிரையில் வர்றது யாருன்னா நரசிம்ம பல்லவன். அவர் பொன்னனை பார்த்து, அரண்மனை படகை இங்கே விட்டு வைக்க சொல்லியிருக்கேன், ஒருவேளை குந்தவி வசந்த மாளிகைக்கு போக ஆசைப்பட்டா நீ தான் கூட்டிகிட்டு போகணும். இன்னொரு சமாச்சாரம், என் சிநேகிதர் ஒரு சிவனடியார் உன்கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு மரப்பொட்டியை கொடுத்தாரு, அதுவும் அந்த படகுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்ம பல்லவர் குதிரையில் வேகமாக திரும்ப போயிட்டார். இங்கே மாமல்லபுரத்தில் ஒரு கப்பல்லேருந்து இறங்கி ஒரு ரத்தன வியாபாரி வராரு. அவர் யாருன்னா செண்பகத்தீவின் அரசர் விக்ரம சோழன். அவர் இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்காக எங்கள் மாறு வேடத்தில் வந்திருக்காருன்னா, ஒரு நாள் அவரோட கனவுல ராணி அருள்மொழி தேவி வராங்க. அவங்க துறவி வேஷத்தில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நரசிம்ம பல்லவரோட மகள் குந்தவியை விக்ரமனுக்கு கல்யாணம் பண்ணி தரதா சிவனடியார்கிட்ட வாக்களிச்சதா சொல்கிறாங்க. அதை இவர் நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க அம்மாவை சந்திக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் மாறு வேஷத்தில் இங்கே வராரு. அப்போ காஞ்சி நாட்டில் கலை விழா நடக்குது. இலங்கையில் இருந்து திரும்பி வந்த மகேந்திரன் கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு நரசிம்ம பல்லவர் மாறு வேடத்தில் ஊர் ஊராக சுற்றுறதா மக்கள் பேசிக்கிறாங்க. அந்த கலை விழாலையும் அரசர் கலந்துக்கலை, மகேந்திரனும் குந்தவியும் தான் வராங்க. அப்போ வழியில் ரத்தன வியாபாரியை பார்க்குற குந்தவி
அது விக்ரமன் தானோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அதனால விக்ரமனை ரத்தனங்களை எடுத்துட்டு அரண்மனைக்கு வர சொல்கிறாங்க. குந்தவி போன அப்புறம் அதே வழியில் மார்பபூபதி வரதை பார்க்குறான் விக்ரமன். அவனை பார்த்ததும் விக்ரமனுக்கு கோபம் பொங்கிட்டு வருது. ஆனாலும் அடக்கிக்கிட்டு கம்முன்னு இருக்காரு. அப்போது மார்பபூபதி விக்ரமனை சந்தேகப்பட்டு அவர்கிட்ட நீ யாரு, நீ எந்த ஊர் அப்படின்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு விக்ரமன் தான் ஒரு ரத்தின வியாபாரினும் செண்பகத்தீவுலேருந்து வரேன்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டத்தில் மறைஞ்சிக்கிறாரு. மார்பபூபதி காஞ்சியில் இருக்கும்போதே ராணியை சந்திச்சுட்டு திரும்ப வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு விக்ரமன். அதனால் அவர் கூட வந்த குள்ளன்கிட்ட வழி கேட்குறாரு. அந்த குள்ளனுக்கு வாயம் பேச வராது, காதம் கேட்காது. விக்ரமனை அந்த குள்ளன் ஒரு காட்டுப்பாதையில் கூட்டிகிட்டு போகிறான். இவங்க பயணத்தை தொடங்கும் பொழுதே இருட்ட ஆரம்பிக்குது. அந்த அடர்த்தியான காட்டுப்பாதையில் போகும்பொழுது வீரனான விக்ரமனுக்கே கொஞ்சம் பயம் வருது. அப்போது அந்த குள்ள திடீர்னு ஒரு விசித்திரமான சத்தம் போடுறான். அப்போது திடீர்னு சில பேர் இவங்களை நோக்கி குதிரையில் வர்றத விக்ரமன்னுறான். அப்போது மறைச்சி வச்சிருந்த வாளை எடுத்து சுழட்டி மூணு பேரை சாகடிச்சிடுறான். அங்கிருந்து குள்ளன் தப்பிச்சு போய்டுறான். மிச்ச பேரை இன்னொரு வீரர் அங்கே வந்து சாகடிச்சிடுறாரு. விக்ரமன் ஆச்சரியத்தோட அவர் யாருன்னு கேட்குறான். அவர் தான் பல்லவ நாட்டோட ஒற்றற்படை தலைவன்ட்டும் காட்டுப்பாதையில் இவர் போனதுனால அவரை பின்தொடர்ந்து வந்ததாகவும் சொல்கிறாரு. அந்த வீரர் விக்ரமனை பார்த்து நீங்கள் யார், எதுக்காக இந்த நேரத்தில் இந்த வழியில் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு விக்ரமன் தான் ஒரு ரத்தின வியாபாரினும் உறையூரில் இருக்க அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக இந்த குறுக்கு வழியில் போகிறதாகவும் சொல்கிறாரு. அந்த வீரர் இந்த இரவில் காட்டுப்பாதையில் போக வேண்டாம், அது ஆபத்து, கொஞ்சம் தூரம் போனால் ஒரு வீடு இருக்குது, அங்கே தங்கிட்டு காலையில் எழுந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த வீரர் தன்னோட குதிரையை விக்ரமன் கிட்ட கொடுத்து நீ இந்த குதிரையில் உறையூருக்கு போ, இங்கே இன்னொரு குதிரை இருக்குது, நான் அதில் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது விக்ரமன் அந்த குதிரைக்கு விலையாக சில ரத்தின கல்களை அந்த வீரர்கிட்ட தராரு. அதுக்கு அந்த வீரர் நான் ஒன்றா என் குதிரையை உனக்கு விற்கலை, நீ உறையூருக்கு போயிட்டு திரும்ப வந்து இந்த குதிரையை என் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இரவில் தன்னோட உயிரை காப்பாற்றினதுக்கும் இப்போ இந்த குதிரையை கொடுத்ததுக்கும் விக்ரமன் அந்த வீரருக்கு தன்னோட நன்றியை சொல்லிட்டு கிளம்புறாரு. விக்ரமன் கிளம்பின அப்புறம் இன்னொரு குதிரையை எடுத்துக்கிட்டு இவங்க இரவு வந்த அதே பாதையில் கிளம்புறாரு அந்த வீரர். அந்த வழியே போன அந்த வீரருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. நேற்று இவங்க கொன்ன வீரர்களோட உடலே அங்கே காணும். இவர் சுற்றி முட்டி தேடிட்டு இருக்கும்போது சில குதிரைங்க வர சத்தத்தை கேட்டு பாறைக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறாரு. அங்கே இவர் பார்த்த காட்சி இவருக்கு இன்னும் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஏன்னா அங்கே வந்தது மார்பபூபதியும் சில வீரர்களும். அவங்களும் இந்த வீரரை மாதிரியே இறந்த உடல்கள் இல்லாததை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளவே ஏதோ பேசிட்டு கிளம்பி போயிடுறாங்க. மறைவில் இருந்து இதெல்லாம் பார்த்த அந்த வீரர் அவரோட குதிரையில் கிளம்புறாரு. கொஞ்சம் தூரம் போன அப்புறம் ஒரு பாறை பக்கத்தில் நிறைய கழுகுகள் சுற்றுறத பார்க்குறாரு. இருந்து போன உடல்களை எல்லாம் யாரோ இழுத்துட்டு போய் அங்கே போட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுறாரு. அந்த புறத்தில் இருக்க குந்தவி தேவி அரசர் உட்கார வேண்டிய இருக்கையில் வேற யாரோ உக்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆவேசப்பட்டு வராங்க. யார் நீங்கள், அனுமதி எல்லாமே எப்படி அந்த புறத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு ஆவேசமாக கேட்குறாங்க. அப்போ அந்த வீரன் தேவி நான் ஒற்றற்படை தலைவன், உங்களை விசாரிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் குரலை கேட்டதும் குந்தவி தேவி சிரிச்சுக்கிட்டே அப்பா நீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா இது வேஷம் அப்படின்னு கேட்குறாங்க. நாட்டு நலனுக்காக இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு அரசர். முன்னாள் இரவு அவர் ரத்தின வியாபாரியை காப்பாற்றின விஷயத்தையும் ரத்தினி வியாபாரி அவங்க அம்மாவை பார்க்க உறையூருக்கு போக குதிரையை தந்து உதவினதையும் குந்தவி கிட்ட சொல்கிறாரு. விக்ரமன் தான் அந்த ரத்தின வியாபாரியோ அப்படின்ற குந்தவியோட சந்தேகம் இப்போ ஊர்ஜிதமாகுது. குந்தவி அப்பா அண்ணா தான் உறையூர் பார்த்ததே இல்லைல்ல, நானும் அண்ணாவும் போய் உறையூர் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அரசரும் சம்மதிக்கிறாரு. உறையூருக்கு குதிரையில் புறப்பட்ட விக்ரமன் என்ன ஆனாருன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கொஞ்ச தூரம் பயணத்துக்கு அப்புறம் பலத்த மழையில் மாட்டிக்கிறாரு விக்ரமன். அங்கே ஒரு காட்டாறு ஓடுது.
வெள்ளம் வரத்துக்குள்ள அதை கடந்துடணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாரு விக்ரமன். அதுக்குள்ள ஆனால் வெள்ளம் அதிகமாக வரனால குதிரையை விட்டு குதிச்சு நீச்சல் அடிச்சாவது கரைக்கு போய் போடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் வெள்ளம் அதிகமாக வந்தனால அவரால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீந்த முடியலை. கை சோர்வு அடித்து தண்ணியில் மூழ்க போகிறாரு விக்ரமன். அப்போ அவர் நினைவில் கடல் கடந்து சோழர்களோட சுதந்திர ஆட்சியை அமைச்சு பார்த்திபராஜாவோட கனவை நிறைவேற்றிட்டதை அவங்க அம்மா கிட்ட சொல்லி சந்தோஷப்பட முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாரு. காஞ்சி வீதியில் பார்த்த அந்த பெண்ணை தன் கூடவே செண்பகத்தீவுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஆசை நிறைவேறாமல் போயிடுமோனும் தன் உயிரை காப்பாற்றின அந்த வீரர்கிட்ட அவர் குதிரையை ஒப்படைக்க முடியாமல் போயிடுமோனும் நினச்சிட்டே தண்ணியில் மூழ்கிறாரு விக்ரமன். விக்ரமன் உயிர் பிழைச்சாரா இல்லையா அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதுதான் கடைசி பகுதி. தொடர்ந்து என் கதையை கேளுங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.